श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 8 सब्जेक्ट जियोग्राफी। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू 8th स्टैंडर्ड जियोग्राफी क्लास। प्रीवियस क्लास वी स्टडीड कंजर्वेशन ऑफ लैंड रिसोर्स। टुडे वी आर गोइंग टू लर्न सॉइल। प्रीवियस क्लास लैंड பத்தி பார்த்தோம், இப்போ பார்க்க போறது என்னன்னா சாயில். சோ சாயில் அப்படிங்கிறது a thin layer of grainy substance covering the surface of the earth is called soil. எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேயர்ஸ், தின் லேயர் ஆஃப் கிரைன் சப்ஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் ஆஃப் சப்ஸ்டன்ஸை என்ன சொல்கிறோன்னா சாயில்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாயில் வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடியது, அதாவது ஒரு பர்டிகுலர் சாயில் இருக்குன்னா அந்த சாயிலோட டைப்பை வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னென்னா லேண்ட்ஃபார்ம். லேண்ட்ஃபார்ம் தான் என்ன டைப் ஆஃப் சாயில் கிரியேட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து டிட்டர்மின் பண்ணும். ஸோ இந்த சாயில் இருக்குல்ல, which is made up of organic matter, minerals and weathered rocks. இந்த weathered rocks இருக்குல்ல, இங்கே ஒரு டேர்ம் வந்து நமக்கு தெரியணும், என்னென்னா weathering. இந்த சாயில் இருக்குல்ல, அது வந்து ரைட் மிக்சர் ஆஃப் மினரல் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இருந்தால் அந்த சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். ஃபெர்டைலாக இருந்தால் நமக்கு என்ன ப்ராஃபிட்னா அந்த சாயில் நிறைய அக்ரிகல்ச்சர் க்ரோத் இருக்கும், நல்ல குவாலிட்டியான கிராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் ஃபேக்டர் என்னென்னு பார்ப்போம். இந்த மேஜர் ஃபேக்டர் வந்து பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் பேரண்ட் ராக். ஸோ இந்த பேரண்ட் ராக் இருக்குல்ல, இதோட நேச்சர்னால் எந்தெந்த மாதிரியான சாயில் ஃபார்மேஷன் சேஞ்சஸ் நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேரண்ட் ராக்கோட நேச்சரை பொறுத்து தான் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சாயிலோட கலர் இருக்கும். அதே மாதிரி அந்த பேரண்ட் ராக்கோட நேச்சரை பொறுத்து தான் அந்த சாயிலோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அயன், மெக்னீசியம், இந்த மாதிரி மைன்யூட்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் கண்டென்ட் அண்ட் தென் சாயிலோட பெர்மியபிலிட்டி. இது எல்லாத்தையும் எந்த மெட்டீரியல் டிசைட் பண்ணுன்னா அந்த சாயிலோட பேரண்ட் ராக் தான் டிசைட் பண்ணும். ஸோ பேரண்ட் ராக்னால் என்னென்னு தெரியணும் அப்படின்னா, சாயிலோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னா, பாட்டமில் பேரண்ட் ராக் இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக செமி வெதர்டு கண்டிஷனில் ராக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வெதர்டு கண்டிஷனில் சாயில் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், டாப்பில் வந்து ஆர்கானிக் சாயில் இருக்கும், கீழே வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும், இதில் பாட்டமில் வந்து பேரண்ட் ராக் இருக்கும். இந்த பேரண்ட் ராக் கொஞ்சம் கொஞ்சமாக வெதர் ஆகிறதுனால தான் நமக்கு சாயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஃப். ரிலீஃப்னா ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப். இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்ஸ் அண்ட் டவுன், இதை தான் ரிலீஃப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலீஃப் எந்த விஷயத்தை டிட்டர்மின் பண்ணோன்னா, அக்குமுலேஷன் ஆஃப் சாயில். சாயில் வந்து எங்கே போய் அக்குமுலேட் ஆகும், எவ்வளவு அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிறது இந்த ரிலீஃப் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபனா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஃப்ளோரா அப்படின்னா என்ன? ஃப்ளோரா அப்படின்னா வெஜிடேஷன்ஸ், ஃபனா அப்படின்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ ஃபனால் தான் மைக்ரோ ஆர்கானிசமும் வரும். இது வந்து ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷனை வந்து டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டைம், முன்னாடி சொன்ன மாதிரி தான், 100 இயர்ஸ்க்கு 1 சென்டிமீட்டர் சாயில் வருது. திக்னஸ் அதிகமாகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ டைமை பொறுத்து தான் சாயிலோட திக்னஸ் அண்ட் தென் சாயிலோட ப்ரொஃபைல் வந்து டிட்டர்மின் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளைமேட். கிளைமேட்னா டெம்பரேச்சர் அண்டு ரெயின்ஃபால். இந்த டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் அந்த பர்டிகுலர் ரேட் ஆஃப் வெதரிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது, நல்ல மழை இருக்குன்னா அதிகமான வெதரிங் நடக்கும், அண்ட் தென் நிறைய ஹியூமஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து கிளைமேட்டோட ஃபேக்டர். இதெல்லாம் தான் சாயில் வந்து க்ரியேட் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டீக்ரேடேஷன் ஆஃப் சாயில் அண்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சாயிலோட டீக்ரேடேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டீக்ரேடேஷனை வேறு எப்படி சொல்லலாம், சாயில் எரோஷன் அண்டு டெப்ளிஷன், இதுதான் அந்த சாயில் டீக்ரேடேஷன். இது வந்து மேஜர் த்ரெட் டு சாயில் ரிசோர்ஸ். ஸோ போத் ஹியூமன் நேச்சுரல் ஃபேக்டர் வந்து சாயில் டீக்ரேடேஷனை இன்டியூஸ் பண்ணும். இந்த ஃபேக்டர் என்னெல்லாம் அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ், ரெயின் வாஷ், லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஃப்ளட்ஸ், இதெல்லாம் இந்த சாயில் டீக்ரேடேஷனை வந்து அதிகப்படுத்துது. இதை யார் செய்வாங்கன்னா, ஒன்று ஹியூமன் செய்வாங்க, இல்லை நேச்சராக நடக்கும். நெக்ஸ்ட்டு சம் மெத்தட்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன், அதாவது சாயிலை எப்படிலாம் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா மல்ச்சிங். ஸோ மல்ச்சிங்னா என்னென்னா,
இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து நிறைய பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந் அதில் நடுவில் வந்து நிறைய கேப்ஸ் இருக்குமா, அந்த கேப் வழியாக வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போகும். இந்த எவாப்ரேஷனை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேப்பில் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராஸ் அண்டு பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்கக்கூடியது, அதாவது கோகோனட் ட்ரீயோட லீவ்ஸு, இது எல்லாத்தையும் அந்த இடங்களில் கவர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் பண்ணும், எவாப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா, சாயிலோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். ஸோ சாயில் வந்து ஈஸியாக எரோட் ஆகாது, அது வந்து கன்சர்வ்ட் ஆகும்.